எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். இவ்வளோ நல்ல பாட்டுல நிறைய இருந்தது, ஆனா ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்டது? ஏன்னா நமக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஆஜ் கா மேராக கல் கா தேரா சைட் டிஷ் தான். ஓகே, அதோட நிச்சுக்கலாம். அண்ட் இந்த படம் 100 டேஸ் நிச்சயமா வரும். அண்ட் இதை பார்க்கும்போது எல்லாம் இந்த 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 ஸ்டேஜ் வந்து அது மாதிரி தான் பேச தோணுது. பிரதர், ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுறோம். என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனமா அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். ஏன்னா ஒரு 4 டேஸ் முன்னாடி என்னை பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு. இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை. ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. வந்துடும் பிரதர், நோ ப்ராப்ளம் அப்படின்னு. ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, பிரதர் வந்துருங்க பிரதர். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் வந்துடும் பிரதர். நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அப்போ தான் யோசிச்சேன் போய் தான் ஆகும்மா அப்படின்ட்டு. இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரும் பிரதர். உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும் கூட சொல்லுங்கள், நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்ல இவ்வளோ நல்ல டேலண்ட்டு, எவ்வளோ பேர் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜீவா பிரதர் சொன்னார் வந்து, நான் பைத்தியகாரத்தனமாக நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த பைத்தியகாரத்தனமாக அவர் பேசும்போது கூட இருந்து கேட்டது நான் மட்டும்தான். ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளோ பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட் நிறையா. ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சுருப்பாங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிரதர். யூ டிட் இட். ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் அதை பார்க்கல, இது ஒரு பிளெஸிங்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளில வரும். அந்த டேலண்ட் உங்கள் மூலியமாக வர்றது ஒரு பெரிய விஷயம் பிரதர். தேங்க்யூ ப்ரோ. அந்த அந்த பாட்டு எல்லாருமே சூப்பர். இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டு ரொம்ப ஆசை, உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் வந்து செட்டே ஆகாது. ஆனால் டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் மூடி மறைச்சி வைக்கவே முடியாது. நமக்கு டேலண்ட்னா அது எப்படியாக இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும். அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பாடி வரல, கவிதை சொல்லி வந்தேன். ஓகே, ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணியிருக்கேன். அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர்னு பார்த்துங்க. வெங்கட் பிரபு, மரத்தில் இருக்குது காய், தூங்க தேவைப்பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நான் சரி. இந்த கவிதையை கார்த்தி இவங்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா, பிரதர் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமாக இது வந்து வெறும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேர்ல்ட் லெவலில் போகணும் அப்படின்றது தான் ஐடியா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் வந்து ஜெயம் ரவி சார் இங்கே மீட் பண்ணது, கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது, விஷ்ணு கலங்க எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அந்த சீக்கிரமாக நம்மலாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதனா ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்றேன். இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுக்கறது? சோ நானே கொரியோகிராஃப் பண்றேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீ பாட்டு போட்டது அவரு இல்ல இல்ல மேடம் நல்லா பண்ணி இல்ல. அந்த லாஸ்ட் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பாட்டு போட்டது அர்த்தம் ரொம்ப நல்லா, வெரி குட். உண்மையிலே இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இங்கே இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள். ஹீரோ சூப்பராக ஹீரோ வந்து அவங்க கட்டி பேசுறாங்க. சொல்றேன், வெரி குட் ப்ரோ. வேற ஸோ என்னன்னா, ஜீவா இவரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்ட. ஒவ்வொரு தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணோம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இது இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயமாக ப்ரோ, நிச்சயமாக ப்ரோ. எல்லாமே உங்களோட சப்போர்ட். வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆவேன்னு சொன்னார். இந்த இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகும்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது கரெக்டாக தான் இருக்கும். இல்லை ப்ரோ, அதை மட்டும் கரெக்டாக சொன்னாங்க. ஃபேன்ஸ் கோச்சு பண்ணி சொல்லுங்க. அகில உலக, அகில உலக சூப்பர் ஸ்டார். இதுக்கே தனியாக ஒரு கிளாஸ் வைக்கணும் போல ப்ரோ. நல்ல நாளாக இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். ஓகே, உண்மையிலே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகெயின் குட் லக். அந்த ஒரே விஷயம் மட்டும், இப்போ சோஷியல் மீடியாவை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க, அது சொன்னால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னா, நான் எதுலேயுமே இல்லை இல்லை, அதனால தான் ஜாலியாக இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா குருமானே இல்லை, அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து, அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இது மாதிரி நல்லவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்து உங்களை திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏய்,
எனக்கு தெரியாதா நல்லதான், இது நான் டீசெண்டாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ கடுப்பாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி வருத்தமே படாதீங்க, பிகாஸ் அதனால டைம் வேஸ்ட்டு. சோஷியல் மீடியாவே சொல்லுங்க ப்ரோ, 100% சொல்லலாம், தேவையில்லாத மாட்டெல்லாம் டைம் வேஸ்ட்டு. அதை விட்டுருங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் டேலண்ட். டெஃபினட்டாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ, அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச்.